பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம ஃப்ரெண்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீரராகவர் கோயில் டெம்பிள் உள்ளதாக இருக்கும். இப்போ எல்லா கலரும் வச்சுருக்கீங்களா? எல்லா கலரும் இருக்கா? இப்போ எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா எப்படி செட் ஆகணும்னா என்ன 12 கலர் எடுத்தா 50 ரூபா. 12 கலர் எடுத்தா 50 ரூபா. ஆமாம், 12 கலர் எடுத்தா 50 ரூபா. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஒன் டே டூ சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கலில் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் எப்படி இயங்குது அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ரெண்டாக வந்து பிரிச்சிட்டேன், ஏன்னா லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டாக பிரிச்சிட்டேன். முன்னாடி போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கயிறு இருக்கிற கடையாலேருந்து கிட்டத்தட்ட அப்படியே நடந்து தேரடி நோக்கி போயிட்டுருக்கோங்க. தேரடி நோக்கி போயிட்டுருக்கோம் பாருங்கள். இதுதான் தேரடியோட என்ட்ரன்ஸு. இந்த தேரடியில் பார்த்திங்கன்னா 3 ரோடு வந்து சந்திக்கிற இடம் இது தான். அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா தேருக்கு ஆப்போசிட்டில் கோயில் இருக்குது. கோயிலுக்கு போய் அப்படியே நிற்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேரடிக்கு வந்துட்டோம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நம்ம இப்போ வந்த வழி பார்த்தீங்கன்னா அந்த வேன் வருதுல அந்த வழி தான், அப்படி வந்து இப்படி வந்திருக்கோம். தேரடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா தேரடி தான். எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர் தான் பார்த்தீங்கன்னா தேர் பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். விசேஷம் நல்லா மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க, மூடி வச்சுருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளூர் ரொம்ப பிரசித்தி பெற்ற வீரராக சுவாமி கோயில் பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்களா. நான் இந்த கோயிலை பற்றி இன்னொரு லாக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வீரராக கோயில் டெம்பிள். அதுக்கு ஆப்போசிட் நியர் பார்த்திங்கன்னா தேரடி. அதாவது இந்த பிளேஸை பார்த்திங்கன்னா தேரடின்னு சொன்னாங்க, ஏன்னா 4 ரோடு ஒன்று சேர இடம். இப்போ நம்ம வந்தது பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா திருத்தணி, இந்த சைடு வந்து பஸ் ஸ்டாண்டு. இப்படி போனோன்னா பெரியப்பா, அப்புறம் இங்கே ஒரு வழி இருக்காங்க. இப்படி போனீங்கன்னா அப்படியே ஆவடி கண்ணை அந்த மாதிரி போகலாம். இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட் உள்ளே போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ தேரடியிலேருந்து இப்போ மார்க்கெட் உள்ளே போகிறோம். அதுக்கு உள்ள வழி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை நோக்கி கிளம்பிட்டோங்க. ரோடு ஃபுல்லாக காலியாக இருக்குது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு யாருக்குமே அந்தளவுக்கு வியாபாரம் இல்லை, ஏன்னா எல்லாருமே வீட்டில் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷனில் இருப்பாங்க, அதனால் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அப்படியே போயிட்டே இருந்தேன், நடந்து போயிட்டே இருந்தேன். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெரியபாளையம் போகுது. நம்ம வந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு தான் நம்ம வந்தது. இது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் போகுது. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ரூல் எப்படி போனோம்னா அது பாருங்கள், அப்படியே எனக்கு ஆப்போசிட் அதான் பின்னாடி பார்த்தீங்களா. இதுதான் மார்க்கெட்டுக்கு போகிற வழி. மார்க்கெட்டுக்கு நிறைய வழி இருக்குது, இருந்தாலும் நம்ம இப்படி போகிறதா கொஞ்சம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு சொல்கிறதுனால ஒரு சுற்றி போயிருக்கேன். அதனால் சுற்றி வரதுனால இந்த வழி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போகிற வழி தான்.
அப்படியே கிளம்பியாச்சுங்க. இந்த எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் பார்த்தீங்கன்னா கரும்பு கடை வச்சுட்டு இருந்தார். சரியா, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசலாம்னு சொல்லிட்டு நின்று, அவர் கஸ்டமர் வந்துகிட்டே இருந்தாங்க, ரொம்ப பிஸியாக இருந்தார். சரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று நின்று பார்த்தேன், அவரும் நம்மளை பார்த்தாரு. அதுக்குள்ள அவர் கஸ்டமர் வந்துகிட்டே இருந்தாங்க. சரி சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட்டு உள்ளே போயாச்சு. இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காலியாக தாங்க இருக்குது. ஒரு சில மக்கள் பார்த்திங்கன்னா நடமாடிட்டு தான் இருக்காங்க. ஃபுல்லாக காலியாக இருக்குது, மக்கள் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா ஈவினிங்கு அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா அதிகமான கூட்டம் இருக்கும். சரி அப்படியே சரி மார்க்கெட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்கெட்டு தானே காட்ட வந்தோம், மார்க்கெட் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு உள்ளே போயிட்டேங்க. இதுதாங்க திருவள்ளூரோட மார்க்கெட்டு. நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிக்கமான காய்கறியெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க இருக்காங்க, ஆனால் வாங்கிறதுக்கு மக்கள் யாரும் அந்தளவுக்கு இல்லை. சரி சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்த மாதிரியே அப்படியே நானும் தனியாக கேமராவில் பேசின மாதிரியே அப்படியே போயிட்டே இருக்கிறேங்க. மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், இந்த டைம் கம்மியாக தான் இருக்குது. கேமரா பேசிகிட்டே நான் போயிட்டே இருந்தேன்னா ஒரு அங்கிள் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருங்க, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் யூடியூப் சேனலுக்கு அப்படின்னு சொன்னோன்னு சரி அப்படியே பேச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ல இருந்த ஒரு கலர் போட்டு வைக்க பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பேச்சு கொடுத்தாரு, என்ன பண்ணுறீங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி யூடியூப்பில் நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அவரும் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சரி ஓகே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் சின்ன கிளிப்ஸ் மாதிரி அவர் வச்சு பேச. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உள்ளே வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் நிறையா இருக்குது. அண்ணன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் எடுத்துகிட்ருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி எப்படி எந்த மாதிரி ரேட்டு எப்படி எடுத்த என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேர்ண்ணா? என் பேர் கார்த்திக் சார். கார்த்திக், இப்போ எல்லா கலரும் வச்சுருக்கீங்களா? எல்லா கலரும் சார். இப்போ எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா எப்படி செட்டாக வாங்கினா என்ன? 12 கலர் எடுத்தால் 50 ரூபா. 12 கலர் எடுத்தால் 50 ரூபா. ஆமாம், 12 கலர் தான் 50 ரூபா. ஆனால் ஒன்று எடுத்தால் 10 ரூபா. 10 ரூபா. ஆமாம். அப்போ இதெல்லாம் சின்ன சின்னதாக வச்சுருக்கோம். பவுடர் சார், பவுடர் கலர் பவுடர் கலர். ஸோ இதை வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணலாம். வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணாலும் ஒயிட் போடும்போது அதை ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணி அது போடலாம். அப்புறம் யூஸ் பண்ணி மாதிரி வரும், இந்த மாதிரி கலர் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இதுதான் மார்க்கெட் உள்ளேருந்து இப்படி தான் வந்தோம். இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேட்டர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே லக்ஷ்மி தேட்டர் இருந்ததுனால லக்ஷ்மி தேட்டர் ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தேட்டர் இல்லை. இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஸ்ட்ரீட் காட்டினால அதோட ஜாயின் பண்ணுற ஏரியாலாம் இந்த வழியில் தான் போயிட்டு இந்த வழி பார்த்திங்கன்னா அந்த வழியில் ஜாயின் ஆகணும். சரி வாங்க, நம்ம இப்போ இப்படியே போகலாம். இந்த தெரு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேட்டர் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேட்டர் இருந்தது. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேட்டர்னால் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா தேட்டர்ன்றதுனால. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேட்டர் இருந்த இடம் தான். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதை இடிச்சிட்டு வாடகைக்கு கடைங்க கட்டி விட்ருக்காங்க. இந்த இடத்துல தான் லக்ஷ்மி தேட்டர் இருந்தது, அதனால் எல்லாருக்குமே தெரியும். சரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே முன்னாடி மார்க்கெட் வழி அப்படியே போயிட்டே இருந்தேன். இது ஒரு என்ட்ரன்ஸ் தாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டுருக்கோம். வெளியே போகிறதுக்கு போனால் இது ஒரு ஷார்ட்கட்டு. கோயில் உள்ளே போயிட்டு வெளியே போகிறது, கோயில் உள்ளன்னா நம்ம வீரராகவ பெருமாள் கோயில் இருக்குல்ல அதுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்குன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் வழி தாங்க இது. நம்ம வந்து சுற்றி வரணுன்னா ரைட் சைடில் போயிட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, இப்படி திரும்பி உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து வெளியே போகிற மாதிரி. அதனால் அந்த கோயிலுக்குள்ளே கிட்ட போயிட்டே இருக்கிறேன்.
இதுதான் இங்கே கோயில் பார்த்தீங்களா, இதுதான் கோயில். கோயிலுக்குள்ளே இறங்க போகிறோம், அதாவது அதோடைய என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். கோயிலுடைய என்ட்ரன்ஸு இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாருக்கும் அலோவுட் இல்லை. கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்னால எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம முன்னாடி போவோம் நடந்து. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் வந்துட்டோம், வாங்க அப்படியே பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இரவு கோயிலோட என்ட்ரன்ஸில் உள்ளோம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி பேசுகிறது பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து பேசியிருக்கேன். இப்போ நம்ம அதை சுற்றி மார்க்கெட் ஒன்று வந்து இப்போ வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீரராகவ கோயில் டெம்பிள் உள்ளதாக இருக்கும். எப்படி இருந்தேன்னு பார்த்தீங்களா, அதுக்கு மார்க்கெட்லேருந்து கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது, அது வழியாக தான் வந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு ஒரு யூ-டர்ன் அடித்து திருப்பியும் மார்க்கெட் உள்ள போந்து இந்த பக்கம் வந்திருக்கேன். இப்போ கோயில் உள்ளே தான் இருக்கேன். இப்போது நான் பேசின வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து தான் பேசியிருப்பேன், தெரியுதுங்களா, அங்கேருந்து பேசியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே வெளியே போகலாம். ஆனால் இந்த வழியாக போகிறது இல்லை, இது பக்கத்தில் இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியாக போகிறோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம நான் உங்களுக்கு பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த வழி, அதே திரும்பி பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில் பார்த்தீங்களா. இதுதான் கோயில், வீரராகவ சுவாமி கோயில். அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழியில் தான் இப்போ நம்ம வெளியே போகிறோம். அப்படியே வெளியே வந்துட்டோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து வெளியே வர வழி. நம்ம கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம், வெளியே தான் நிற்கிறோம். கோயில் தெரியுதா, கோயில் அப்படியே கிளம்புவோம். இப்போ எங்கே இருக்கிறோன்னா இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருத்தணி போகிற ரோடு இருக்குதுங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் தேரடின்னு சொன்னேன்ல, அந்த ரோடு வந்து இந்த சைடில் கலகிற இடம், தேரடி வர இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருத்தணி போகிற இடம். அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயில், மூணுமே கலகிற இடம் இந்த இடம் தான். இப்போ நம்ம ஒரு முக்கால் வச்சு பார்த்தாச்சு, என்ன பண்ணுவோம் அப்படியே கிளம்புவோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிளேஸில் காமராஜர் சாலை இருந்ததில்ல அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி மார்க்கெட் உள்ளே வந்து கோயிலுக்காக வந்து இப்போ வந்து வெளியே வந்து திருத்தணி போகிற ரோட்டில் நிற்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காமராஜர் சாலை கிட்டே போகிறோம், வாங்க போகலாம். ஆரம்பித்த இடத்துல திரும்பி முடிக்க போகிறோம் சரிங்களா, வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா வீரராக சாமி கோயிலோட பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இதெல்லாம். நான் பேசிட்டே வந்தேன்ல, ஒருத்தர் பார்த்துட்டு ப்ரோ யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரம் இருந்தாரு. இந்த மாதிரி சேனல் ப்ரோ, இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு
ஹேர் கட் ஷாப் இருக்கு, அதுக்குள்ள போவோம். அவர் தெரிஞ்ச ஒரு ஹேர் கட் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் கையில் ஓப்பன் பண்ண சொல்லி அவரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு, ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். பொங்கல் கோசம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு. சரி, எத்தனை மணிக்கு சாமி கும்பிடுறீங்க? ஆரம்பிச்சு திருப்பி வந்துட்டோம். ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வந்துட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலையை காட்டியிருப்பேன், அதே சாலை தான் பாருங்க. பார்த்தீங்களா, அதே சாலை தான். திருப்பி நம்ம அதே இடத்துல தான் வந்திருக்கோம். அவ்வளோதான். இத்தோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ, நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சேனலில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.